வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன். மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணாலும் இல்லை, பெருசாக கட் பண்ணால் போதும். ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வெங்காயம் கம்மியாக போட போகிறோம். தக்காளி தான் நான் அதிகமாக சேர்க்க போகிறோம். ஒரு புளிப்பு தன்மை இருந்தால் தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மூணு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அந்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது அப்புறமா சேர்த்துக்கலாம். இல்லை பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு மூணு பல்லு பூண்டும் சேர்த்து அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. தண்ணி ஊற்றிலாம் எதுவும் சேர்த்து, தண்ணி ஊற்றிலாம் வதக்க வேண்டாம். எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கைவிடாமல் கலரி விடுங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட இந்த பேஸ்ட் வந்து க்ரீமியாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் எள்ளு சேர்க்குறேன். எள்ளு முந்திரி பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டா நமக்கு வந்து நம்மளோட அந்த பேஸ்ட் ரொம்ப க்ரீமியாக வரும். அதாவது அது ஆறட்டும். அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப கடாயில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகட்டும். உருகினதுக்கப்புறம் சும்மா ஒரு ரெண்டு பட்டலவங்க மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டே இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பாதாம் இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் எல்லாவது போடுங்க. நம்மளோட இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப க்ரீமியாக வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். இப்போயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது மூடி போட்டு கொதிக்க வைங்க, இது கொஞ்சம் தெரிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா போட்டுட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கலருங்க, இல்லைனா கையில் தெரிக்கும். நான் இன்றைக்கி என்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம மதியானத்துலலாம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இல்லை வெளியே போகும்போதெல்லாம் ரோட்டில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். அப்படி வெயிலாக இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் மரம் வந்து நின்றோம்னா அப்பாடான்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம யாரும் மரம் வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எப்போவுமே அடிக்கடிக்கே வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை, கல்யாண நாளுக்கு, பிறந்த நாளுக்கு அந்த மாதிரியாவது எங்கேயாவது உங்களால் முடிஞ்ச இடத்துல ஒரு மரம் நடுங்க. அட்லீஸ்ட் வீட்லேயாவது வைங்க. நல்லா பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு. இது வந்து தண்ணி நிறைய ஊற்ற வேணா, தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், என்னோடது நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் மஷ்ரூம் இல்லை பன்னீர் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம் தான் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் போட்டுட்டு இது வந்து ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். மஷ்ரூம்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. இது மூடி போட்டே பண்ணுங்கள். இது ரொம்ப தெரிக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மூடி போட்டே வைங்க. அப்புறம் கையில் செதறோம், அதனால தான். இப்போ இது பாருங்கள், இது கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது ஒரு ஸ்மெல்க்காகு தான். இப்போ அவ்வளோதான், அந்த வெண்ணெயை உருக்கிட்டு இது மேலே நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பட்டர் நானுக்கு தான் அதை செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.